ஃபைண்ட் த எக்ஸ்க்ளூடட் வேல்யூஸ் ஆஃப் த ஃபாலோவிங் எக்ஸ்பிரஷன். ஃபஸ்ட்டு எக்ஸ்க்ளூடட் வேல்யூ அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். எக்ஸ்க்ளூடட் வேல்யூ அப்படின்னா நமக்கு தெரியும், பி ஆஃப் எக்ஸ் பை கியூ ஆஃப் எக்ஸ் இஸ் அ ரேஷனல் எக்ஸ்பிரஷன். இந்த இடத்துல கியூ ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, சாரி, இட் இஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ, இப்படி தான் இருக்கணும். பட் எக்ஸ்க்ளூடட் வேல்யூனா இந்த வேல்யூ ஆஃப் எக்ஸ் எப்படி இருக்குன்னா, த வேல்யூ ஆஃப் எக்ஸ் வில் மேக் கியூ ஆஃப் எக்ஸ், கியூ ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ, ஸோ தட் பிகம் அன்டிஃபைன்ட், அட் இஸ் இன்ஃபினிட்டி. அதாவது எனிதிங் பை, இப்போ நம்ம எக்ஸ் பிளஸ் 10 பை ஜீரோ போட்டோம் அப்படின்னா என்ன அர்த்தம், தட் இஸ் இன்ஃபினிட்டி. ஸோ இதோட வேல்யூ எப்படி இருக்குன்னா, கியூ ஆஃப் எக்ஸ் வந்து ஈக்குவல் டு ஜீரோவா, இந்த நம்ம எந்த வேல்யூ எக்ஸுக்கு சப்ஸ்டியூட் பண்ணாலும் அது ஜீரோவுக்கு போயிடும். அதுதான் நம்ம என்ன சொல்றோம், அந்த மாதிரி எந்த வேல்யூ எக்ஸ் மேக் பண்ணுதோ அதுதான் நம்ம எக்ஸ்க்ளூடட் வேல்யூ அப்படின்னு சொல்றோம். ஸோ உங்களுக்கு பார்த்தோம்னா புரியும், ஃபர்ஸ்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க, எக்ஸ் பிளஸ் 10 டிவைடட் பை 8x. ஸோ இதுல இருந்து நம்ம எக்ஸ்க்ளூடட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம கியூ ஆஃப் எக்ஸை வந்து, அதாவது டினாமினேட்டர்ல ஈக்குவல் டு ஜீரோ பண்ணணும். 8x இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. 8x இஸ் ஈக்குவல் டு ஜீரோனா அப்படின்னா என்ன அர்த்தம், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னா, திஸ் மீன்ஸ் நம்ம எக்ஸுக்கு ஜீரோ அப்படின்ற இடத்துல ஜீரோன்ற வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணினோம்னா இது என்னவாயிடும் பாருங்க, எக்ஸ் பிளஸ் 10 பை ஜீரோ விச் இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி. அப்போ எக்ஸுக்கு ஜீரோன்ற வேல்யூ வரக்கூடாது. அதுதான் நம்ம என்ன சொல்றோம், எக்ஸ்க்ளூடட் வேல்யூ. எக்ஸ்க்ளூடட்னா என்ன, இல்லை இருக்கக்கூடாது, எக்ஸ்க்ளூட் வெளியே தள்ள வேண்டிய வேல்யூ. இந்த இடத்துல வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு வந்ததுன்னா இட் பிகம்ஸ் அன்டிஃபைன்டு. இந்த மாதிரி அன்டிஃபைன்டு வந்துடணும், அது வி கால் எந்தெந்த வேல்யூஸ்லாம் எக்ஸ்க்கு வருதோ அதுதான் நம்ம என்ன சொல்றோம், எக்ஸ்க்ளூடட் வேல்யூ அப்படின்னு சொல்றோம். ஸோ அதுக்கு நம்ம டினாமினேட்டரை ஜீரோ கூட ஈக்குவேட் பண்ணணும். இப்போ செகண்ட் ஒன் கொடுத்துருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்க, நம்ம டினாமினேட்டரை ஈக்குவல் டு ஜீரோன்னு போடணும். ஸோ 8p² பிளஸ் 13p பிளஸ் 5 ஈக்குவல் டு ஜீரோ. கிளியர்? ஸோ திஸ் இஸ் அ குவாட்ரெட்டிக் இக்குவேஷன். குவாட்ரெட்டிக் இக்குவேஷனை நம்ம எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஐ மெத்தட் போடலாமா? ஐ மெத்தட் போட்டோம்னா இட் இஸ் 8 5s என்னது 40, கீழே வந்து 13. ஸோ நம்ம என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணால் 40 வரணும், ஆட் பண்ணால் 13 வரணும். ஸோ அகெயின் நம்ம அதே 8 × 5 போட்டுக்கலாமா? 8 5s 40, 8 + 5 is 13. ஸோ நம்ம இதை எப்படி எழுதுறோம், 8p² பிளஸ் 8p பிளஸ் 5p பிளஸ் 5 இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ 8p-ஐ நம்ம வெளியில் எடுத்தோம்னா என்ன வரும், பி பிளஸ் 1. ஸோ இங்கேயும் நம்ம பி பிளஸ் 1 தான் வர மாதிரி போடணும், பிளஸ் இங்கே என்ன வரும், 5. ஸோ 8p பிளஸ் 5, அதுக்கப்புறம் 8p பிளஸ் 1, பி பிளஸ் 1. ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ, இங்கேயும் ஈக்குவல் டு ஜீரோ. அப்படின்னா நம்ம ரெண்டு டேர்ம் மல்டிப்ளிகேஷனில் இது ஜீரோவாக இருந்ததுன்னா ஏதாவது ஒரு டேர்ம் வந்து ஜீரோவாக இருக்கும். அப்போது 8p பிளஸ் 5 இஸ் ஈக்குவல் டு ஜீரோ, ஆர் பி பிளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ இங்கே p என்னதுன்னு பார்த்தீங்கன்னா 5p இந்த பக்கம் வந்ததுன்னா மைனஸ் 5 வரும், அப்புறம் பை 8 இங்கே என்ன வரும், p இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1. ஸோ வாட் ஆர் த டூ எக்ஸ்க்ளூடட் வேல்யூ அப்படின்னு பார்த்தோம்னா, மைனஸ் 5/8 அண்ட் மைனஸ் 1. ஸோ நான் அப்படியே போடுறேன், 8p இஸ் ஈக்குவல் டு இந்த 5 இந்த பக்கம் வந்துன்னா மைனஸ் 5, அப்புறம் p இஸ் ஈக்குவல் டு இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்கு மைனஸ் 5/8. ஸோ அப்படி இந்த வேல்யூ என்ன அர்த்தம்னா, இந்த ரெண்டு வேல்யூ எக்ஸுக்கு இருக்கக்கூடாது, இந்த ரெண்டு வேல்யூ, சாரி, பிக்கு இருக்கக்கூடாது. இந்த ரெண்டு வேல்யூ இருந்ததுன்னா என்ன ஆகும், டினாமினேட்டர் ஜீரோவாயிடும். அப்போ இது ரேஷனல் எக்ஸ்பிரஷன் கிடையாது. நம்ம இதுக்கு ஒரு செக் பண்ணி பார்க்கலாமா? So this is check. Check பண்ணினோம்னா இப்போ இங்கே என்ன இருக்கு, 7p பிளஸ் 2 இருக்கு, கீழே சப்ஸ்டிட் பண்ணலாம். 8 இருக்கு, பியோட வேல்யூ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மைனஸ் 1 ஒரு வேல்யூ இருக்குல்ல, அதை நம்ம எடுத்துக்கலாம். மைனஸ் 1 பிளஸ் 13,
பி ஸ்கொயர் இல்லை, இங்கே 13 இன்டூ மைனஸ் 1 பிளஸ் 5. ஸோ இங்கே என்ன இருக்குது, 7 இன்டூ மைனஸ் 1 இஸ் மைனஸ் 7 பிளஸ் 2. ஸோ இங்கே பியோட வேல்யூ மைனஸ் 1 எடுத்துக்கலாம். 7 இன்டூ மைனஸ் 1 ஏன் எடுத்துக்கணும்னா பியோட வேல்யூ இங்கே அந்த வந்திருக்கு, டிவைடட் பை இங்கே என்ன வரும், 8 மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் 1 தான். இங்கே என்ன வரும், மைனஸ் 13, இங்கே பிளஸ் 5. ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், மைனஸ் 7 பிளஸ் 2 இஸ் மைனஸ் 5. இங்கே என்ன வரும், 8 பிளஸ் 5 இஸ் 13, மைனஸ் 13 0. தட் இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி. அப்போது இந்த வேல்யூ எந்த வேல்யூ, மைனஸ் 1 மைனஸ் 5/8 வேல்யூ இருக்கக்கூடாது, பிக்கு இருக்கக்கூடாது. அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், எக்ஸ்க்ளூடட் வேல்யூஸ். கிளியர். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், எக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 இருக்குல்ல, நம்ம டினாமினேட்டர் அதாவது எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0க்கு ஈக்குவேட் பண்ணுறோம். எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இந்த இது பக்கம் வந்ததுன்னா மைனஸ் 1. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 ஸ்கொயர் ரூட் நம்ம எடுக்கிறோம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் 1. இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் 1 நமக்கு இந்த ஸ்டாண்டர்ட்ல நம்ம படிக்க போறதுல பிளஸ் 1 பிளஸ் 2 தான் நம்ம படிக்க போறோம். ஸோ வி கால் திஸ் அஸ் நோ ரியல் எக்ஸ்க்ளூடட் வேல்யூ. இதுக்கு வந்து திஸ் இஸ் நாட் அ ரியல் எக்ஸ்பிரஷன். அப்போ திஸ் ஹாஸ் நோ ரியல் எக்ஸ்க்ளூடட் வேல்யூ. ஸோ திஸ் இஸ் நாட் அ எக்ஸ்க்ளூடட் வேல்யூ. நம்ம இந்த மாதிரி இருக்கிறதுலாம் ஹையர் கிளாஸஸ் தான் படிப்போம். ஸோ திஸ் ஹஸ் நோ ரியல் எக்ஸ்க்ளூடட் வேல்யூ. ஏன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 தான் 1, மைனஸ் 1னா நம்ம இப்போ படிக்க போகிறதுல ஹையர் கிளாஸஸில் படிக்க போகிறோம். அப்போது இந்த மூணுக்கு ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு எக்ஸ்க்ளூடட் வேல்யூ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 இருக்கக்கூடாது, மற்ற எந்த வேல்யூ வந்தாலும் அது கரெக்டு. அதுக்கப்புறம் இந்த இதில் பியோட வேல்யூ மைனஸ் 5/8 மைனஸ் 1 மட்டும் இருக்கக்கூடாது, மற்ற எந்த வேல்யூஸ் வந்தாலும் திஸ் இஸ் அண்ட் ரேஷனல் எக்ஸ்பிரஷன். ஸோ தீஸ் ஆர் எக்ஸ்க்ளூடட் வேல்யூ. கிளியர்?